வெல்கம் டு சென்னை சினிமாஸ். நைகர் படத்தோட விமர்சனத்தை நம்ம இப்ப பார்க்கலாம். இந்த படத்தை தர்மா ப்ரொடக்ஷன்ஸ் பூரி கனெக்ட்ஸ் இணைஞ்சு தயாரிச்சிருக்கிறாங்க. பூரி ஜெகநாத் படத்தை இயக்கியிருக்கிறாரு. சுனில் காஷ்யப் பின்னணி இசை அமைச்சிருக்கிறாரு. விஜய் தேவரகோண்டா, அனன்யா பாண்டே, ரம்யா கிருஷ்ணன் இவங்களாம் முதன்மை கதாபாத்திரம் நடிச்சிருக்கிறாங்க. இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தோம்னா, பாக்ஸிங் வீரரான தன்னுடைய கணவரை சண்டையில பறி கொடுத்தவராக ரம்யா கிருஷ்ணன் இருக்கிறாங்க. தன்னுடைய மகன் விஜய் தேவரகோண்டாவையும் ஒரு பாக்ஸிங் வீரராக சாம்பியனாக பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்படுறாங்க. சோ அதுக்காக சென்னையில இருந்து மும்பைக்கு புறப்பட்டு போய் அங்க பயிற்சி பள்ளியில சேர்க்கிறாங்க. மிக்சடு மார்ஷியல் ஆர்ட்ஸ்ன்னு சொல்றாங்க, அதாவது MMA அப்படின்னு சொல்றாங்க. அதுக்காக வந்து சேர்க்கிறாங்க. அங்க வந்து தரையை துடைக்கிறது, எடுபடி வேலை செய்யறது, இந்த மாதிரி செய்யக்கூடியவராக விஜய் தேவரகோண்டா இருக்கிறாரு. ஒரு சந்தர்ப்பத்துல தன்னுடைய திறமையை கோச் கிட்ட காமிக்கிறாரு. சோ நடுவில் அனன்யா பாண்டேவோட ஒரு லவ் ஃபெயிலியர் ஆகுது. அதுக்கப்புறம் அதுல இருந்து மீண்டு நேஷனல் சாம்பியன் ஆகுறாரு. சோ அதுக்கப்புறம் வேர்ல்டு சாம்பியன் ஆகிறதுக்காக அமெரிக்கா போறாரு. சோ அந்த போட்டியில விஜய் தேவரகோண்டாரா ஜெயிச்சாரா இல்லையா, அவர் வேர்ல்டு சாம்பியன் ஆனாரா இல்லையா, இதுதாங்க லைக்கர் படத்தோட மீதி கதை. தெலுங்கு திரையுலகத்துல முன்னணி மசாலா இயக்குநர்கள் ஒருத்தவராக பூரி ஜெகநாத் இருந்துகிட்டு இருக்கிறாரு. சோ இதுக்கு முன்னாடி இயக்கிய பத்ரியா, அம்மா நானோ, ஓ தமிழ் அம்மாயி இந்த படங்களோட கடையையே கொஞ்சம் அப்படி இப்படின்னு சொல்லி பட்டிட்டிங்கரி பண்ணி கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி லைக்கர் படத்தை வந்து உருவாக்கி இருக்கிறாரு. சோ அடுத்தவங்க படத்தை திருடினாதான் திருட்டு, நம்ம படத்துல இருந்து காட்சிகளை எடுத்தா அது திருட்டு கிடையாது அப்படிங்கிற ஒரு ஃபார்முலாவை இவர் பின்பற்றுறாரு. சிங்கத்திற்கு புளிக்கும் பிறந்தது லைக்கர். சோ தன்னோட படங்களையே வந்து மிக்ஸ் பண்ணி பூரி ஜெகநாத் கொடுத்ததுதான் இந்த லைக்கர்னு கூட சொல்லலாம். ஹிந்தி தெலுங்குல வந்து தயாராகி தமிழ்ல டப் ஆகி இருக்கு இந்த படம். சோ பத்ரி படத்துல வந்து தமிழ்ல விஜய் நடிச்சு அது ரீமேக் ஆனிச்சு. அதுக்கப்புறம் அம்மா நானு ஓ தமிழ் அம்மாயி இந்த படம் வந்து ஜெயம் ரவி அசின் நடிப்புல எம் குமரன் சன்னா மகாலட்சுமின்னு சொல்லி ரிலீஸ் ஆனிச்சு. சோ அந்த படத்துல காலேஜ் ப்ரொஃபஸராக நதியா வந்து கேரக்டர் இருக்கும்ல, சோ அந்த கேரக்டர் தான் கொஞ்சம் உல்டா பண்ணி இந்த படத்துல ராயபுரம் டீ கடை பெண்ணாக ரம்யா கிருஷ்ணனை காமிக்கிறாங்க. சோ அந்த படத்துல காலேஜ் முடிக்கிறவராக ஜெயம் ரவி கேரக்டர் இருக்கும். இந்த படத்துல படிக்காதவராக விஜய் தேவரகோண்டாவை காமிச்சிருக்கிறாங்க, சேஞ்ச் பண்ணிருக்காங்க. ஒரு ரிச்சான எலைட் கதையை லோக்கலாக வந்து மாற்றி வச்சிருக்கிறாங்க. சோ அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி ரொம்ப ஈஸியா யூகிக்க முடியற காட்சிகள். சோ பார்த்து பார்த்து சலிச்சு போன காதல் காட்சிகள்னு சொல்லி ஒரு காட்சி கூட படத்துல புதுசா இல்ல, அரைச்சமாவே அரைச்சு வச்சிருக்கிறாங்க. அதுவும் புளிச்சு போன அரைச்சிமாவையே அரைச்சு வச்சிருக்காங்க. படத்தை சுட்டு வச்சிருக்காங்கன்னு கூட சொல்லலாம். சோ இந்த படத்தை தான் பேன் இண்டியா படம்னு சொல்லி பில்டப் கொடுத்தாங்களான்னு யோசிச்சா ஒரு பக்கம் சிரிப்பு வருது, சோ இன்னொரு பக்கம் கடுப்பு வருதுங்க. லவ் சப்ஜெக்ட் படத்துல நிறைய நடிச்சு நிறைய ரசிகர்களுக்கு வந்த விஜய் தேவரகோண்டா இந்த படத்துல ஆக்ஷன் ஹீரோவாக ஆசைப்பட்டிருக்கிறாரு. சோ அதுக்காக அதிரடியெல்லாம் நல்லா தான் பண்ணிருக்கிறாரு. கதையே இல்லாத ஒரு படத்துல என்னதான் அதிரடியாக இறங்கி அடிச்சாலும் அது வீணாக தான் வந்து போகும். சோ திக்குவாய் குறைபாடு இருக்கிறவரா இந்த படத்துல இருக்கிறார். வழக்கம் போல அவர் எல்லாரும் கேலி செய்யறாங்க, காதலி அனன்யாவும் அதனாலேயே விட்டுட்டு போயிடுறாங்க. சோ வெற்றிக்கு ஒரு குறைபாடு தடம் கிடையாதுன்னு சொல்லி சாதிச்சு காமிக்கக்கூடிய ஒரு ஹீரோயிச கதாபாத்திரத்துல நடிச்சிருக்காரு. சோ இந்த கேரக்டர் இன்னும் நிறைய தடவை நம்ம பாத்துருக்கிறோம். சோ வழக்கம் போல அனன்யா பாண்டே கூட இந்த மாதிரிதான் வந்து நடிச்சிருக்கிறாங்க. சோ ஒரு மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வரி, இன்ஸ்டாகிராம்ல லைக்குகள் எல்லாம் ஆசைப்படுறவங்க, மாடலிங் சினிமா ஆசை இருக்கிறவங்க, ஒரு ஏழ்மையா இருக்கக்கூடிய விஜய் தேவரகோண்டாவை காதலிக்கிறாங்க. சோ இந்த மாதிரி இன்னும் எத்தனை படத்துல வந்து காமிப்பாங்க அப்படிங்கறது புரியல. பார்த்து பார்த்து சலிச்சு போயிடுச்சு. விஜய் தேவரகோண்டாவோட அம்மாவாக ரம்யா கிருஷ்ணன் வர்றாங்க. பாகுபலி படத்துல ராஜமாதாவா பார்த்த ரம்யா கிருஷ்ணனை ராயபுரம் பாலாமணியாக பார்க்கறதுக்கு முடியல, கொஞ்சம் கூட செட் ஆகல, படு சொதப்பலா இருக்கு. சென்னை தமிழ் வசனம் எல்லாம் ரம்யா கிருஷ்ணனுக்கு செட்டே ஆகலன்னு சொல்லலாம். ஹீரோயின் அனன்யா பாண்டேவோட அப்பாவாக அவரோட நிஜ அப்பா சங்கி பாண்டே நடிச்சிருக்கிறாரு. குத்துச்சண்டையோட உலக சாம்பியன் மைக் டைசன் கிளைமேக்ஸுக்கு முன்னாடி வர்றாரு. சோ இப்படி ஒரு மொக்க படத்துல அவரை நடிக்க வச்சது அவரோட பெருமையை வந்து கம்மி பண்ற மாதிரியே வந்து இருக்கு. பாடல்கள், பின்னணி இசை, ஒளிப்பதிவு, படத்தொகுப்புன்னு சொல்லி எல்லாமே படு மொக்கையா இருக்குது. ஆக்ஷன் காட்சிகள் மட்டும் படத்துல ரொம்ப அசத்தலா இருக்குன்னு சொல்லலாம். நிறைய ஆர்டிஸ்டுகளை நடிக்க வச்சு கூட்டத்தை கூட்டினா மட்டும் பிரம்மாண்டம் கிடையாதுங்க. எத்தனை கோடி செலவு செஞ்சாலும், எவ்வளவு பிரம்மாண்டமான நடிகர்களை நடிக்க வச்சாலும், யார் தயாரிச்சாலும், யார் இயக்கினாலும் ஸ்ட்ராங்கான கதை இருக்கணும். அந்த கதை வந்து புதுசா இருக்கணும். இல்லைன்னா குறைஞ்சபட்சம் காட்சிகளையாவது புதுசா சிந்திக்கலாம். எதுவுமே இல்லாம ஏதோ ஒன்னத்தை எடுத்து வச்சுட்டு இத படம்னு சொல்லி, அதுவும் பேன் இண்டியன் படம்னு சொல்லிட்டு சுத்துறதெல்லாம் கன்றாவியா இருக்கு. மொத்தத்துல லைக்கர் ஒர்த் இல்லைங்க.